இரவு மணி 7:15. குணசுந்தரி நாகராஜா தயாரிப்பில், டாக்டர் எம் மல்லிகா எழுத்தில், தெய்வீகன் தாமரை செல்வன் குரலில் சிறுகதை பாதைகள் மாறலாம். என் வேலை நிமித்தமாக பல முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அப்போதெல்லாம் விமான நிலையங்கள் மனதிலும் உடலிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு வேறு மாதிரியான ஒரு உணர்வு. எந்த பரபரப்பும் இன்றி மனதில் நிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கிறது. இந்த உணர்வு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பல வருடங்களாக கனடாவில் இருந்தாலும் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது என் பிறந்த நாடான மலேசியாவிற்கு சில நாட்களாவது செல்வேன். வேலை நிமித்தமாக வருடத்தில் பாதி நாட்களாவது பல நாடுகளுக்கு பயணம் செய்யும் எனக்கு மலேசியாவிற்கு வரும் பயணம் மட்டும்தான் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போதெல்லாம் கூட எப்போதும் போல் ஒரே பரபரப்பு தான். ஆனால் இன்றிருக்கும் இந்த நிதானமும் அமைதியும் இருந்ததில்லை. முதல் முறையாக அதை உணர்ந்த போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. குவாலலம்பூர் வந்து சேர்ந்து விட்டதை கனடாவில் இருக்கும் அம்மாவிற்கு வாட்ஸ்அப் அனுப்பி சில மணி நேரங்களிலேயே அம்மாவிடம் இருந்து பதிலும் வந்தது. அருண், நல்லா யோசிச்சு பாருக்கண்ணா, எப்படியாவது உன் முடிவை நீ மாத்திக்குவேன்னு அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். சரியா, சீக்கிரமா எங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லு. சரியாடா, பாத்துக்கோ, பாய். எதிர்பார்த்ததுதான். அவர்களின் நிலைமை நன்றாக புரிகிறது. நிச்சயம் அவர்களுடைய மன அழுத்தமும் கவலையும் எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. ஆனால் என் முடிவில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன், இருப்பேன். பல நாட்களாக இரவும் பகலும் சிந்தித்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். கனடாவில் அம்மாவும் அப்பாவும் தங்களுடைய வர்த்தக சாம்ராஜ்யத்தில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலும் செல்வாக்கிலும் மேலுயர்ந்து இருக்கும் அவர்களின் ஒரே வாரிசு நான். இந்த சிறு வயதிலேயே தன் அறிவாலும் ஆற்றலாலும் உலக புகழ் பெற்ற ஒரு நிறுவனத்தில் கற்பனை செய்து பார்க்க முடியாத உயரத்தில் இருப்பவன் நான். யாராக இருந்தாலும் தங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிதறப்போவதை எண்ணி ஏமாற்றமும் கவலையும் அடைவது இயல்புதானே. அதில் இருக்கும் நியாயங்கள் புரிகிறது. ஆனால் அவை என் தீர்க்கமான முடிவில் கொஞ்சமும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. என் சிந்தனையை கலைப்பது போல் என்னை ஏற்றி வந்த வாடகை வண்டி அத்தை வீட்டிற்கு முன் நின்றது. அத்தை, என் குரல் கேட்டு கதவை திறந்த அத்தை அதிர்ச்சியில் அசைவற்று நின்று விட்டார். நான் வருவதை முன்பே அவர்களுக்கு தெரிவிக்காமல் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க திட்டமிட்டிருந்தேன். அம்மாவையும் அத்தையிடம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டேன். எப்படி இருந்தாலும் அம்மா அத்தையை தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அவர்களுடைய பரபரப்பான ஓய்வில்லாத வாழ்க்கையில் அதுவே அதிகம். அதிர்ச்சி மகிழ்ச்சியாக மாறி என்னை இருக்க தழுவிக்கொண்ட அத்தையின் கன்னத்தில் என் மனதில் பொங்கிய அன்பையெல்லாம் முத்தங்களாக பதித்தேன். ஏண்டா அருண், அத்தை கிட்ட முன்னாலே சொல்லாம இப்படி வந்து நிக்கிறேன். அத்தை, அப்படின்னா இப்ப நான் உடனே கிளம்பி திரும்பி கனடாக்கு போயிட்டு அங்கிருந்து உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் வரட்டா? அத்தையிடம் மட்டும்தான் என்னுடைய பேச்சு இயல்பான நகைச்சுவையோடு இருக்கும். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லடா அருண். ஊருக்கெல்லாம் ராஜாவானாலும் இந்த அத்தைக்கு நீ குட்டி பையன்தான், பெருமிதமும் மகிழ்ச்சியுமாக கூறினார். உண்மைதான், என் அத்தையுடன் இருக்கும் போது மட்டும்தான் என்னிடம் இருந்து இயல்பான உணர்வு பூர்வமான மகிழ்ச்சியான தருணங்கள் வெளிப்படும். என் குழந்தை பருவத்தில் இருந்து கனடா செல்லும் வரையில் அவருடைய கவனிப்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்தவன் நான். இளம் வயது காதல் தோல்வியில் முடிந்ததால் அதற்கு பின் திருமணமே வேண்டாம் என்று உறுதியாக தனியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்போதும் கூட இங்கே பரபரப்பான வாழ்க்கைதான். ஓர் ஆசிரியையான என் அத்தையின் கவனிப்பில் தங்கள் மகன் எல்லா விதத்திலும் நன்றாக வளருவான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததால் தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் தங்கள் வர்த்தகத்தை வெற்றிகரமாக நடத்துவதிலேயே செலவிட்டார்கள். அத்தை, கடவுள் எனக்கே எனக்காக அளித்த வரப்பிரசாதம். அவர் என் உடல் நலத்தையும் படிப்பையும் மட்டுமே கவனித்துக் கொண்டவர் அல்ல. வாழ்வை எப்படி அர்த்தமுள்ளதாக ரசனை மிகுந்ததாக வாழ வேண்டும் என்று அவரிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் பிற்காலத்தில் என்னுடைய வெற்றிகளுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது. சிறிய வயதிலேயே மிக பெரிய பதவியை என்னுடைய நிறுவனம் எனக்கு அளித்ததற்கு காரணம் அதிகப்படியான என்னுடைய அறிவு சார்ந்த நுண்ணறிவு, அதாவது IQ காரணமல்ல, உணர்வு சார்ந்த நுண்ணறிவு என்னுடைய EQ தான் அதற்கு முக்கியமான காரணம். சரிப்பா, கொஞ்சம் பயணக்களைப்பு தீர்ற வரைக்கும் போய் நல்லா ஓய்விடு, அப்புறம் பேசலாம். காலை உணவுக்கு பின் அத்தை கூறியதை நான் காதிலேயே போட்டுக் கொள்ளவில்லை. ஓய்வெடுக்க வாங்க வந்திருக்கேன், வாங்க வாங்க, முதல்ல நம்ம போய் சிட்டுக்குருவி எல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா, அடிக்கடி நாங்கள் ரசித்து பார்த்த ஒரு விஷயம் அது. ஒரு விஷயம், எங்கள் வீட்டுக்கு பின்புறம் இருக்கும் ஒரு வீட்டில் தினமும் காலையில் சிட்டுக்குருவிகள் கூட்டம் கூட்டமாக தானியங்களை கொத்தி கொண்டிருக்கும் அந்த காட்சி. ஒரு சிறு பரன் போல் வீட்டிற்கு முன்புறம் வைத்து குருவிகளுக்கு பிடித்த தானியங்களை தினமும் தூவிவிட்டு அருகிலேயே சிறு கிண்ணங்களில் தண்ணீரும் வைத்திருப்பார்கள். அந்த பரன் மீது கூட்டம் கூட்டமாக சிட்டுக்குருவிகள் தானியங்களை கொத்தி தின்று கொண்டிருக்கும் காட்சியை பார்க்க ஆனந்தமாக இருக்கும். அந்த வீட்டின் முன் அடர்ந்த உயரமான ஒரு மூங்கில் மரம், அதனுள்ளே ஏராளமான குருவிகள் கூடு கட்டி இருந்தன. ஆனால் அது வெளியே தெரியாதவாறு அடர்த்தியான கிளைகளும் இலைகளுமாக இருக்கும். அந்த மரத்தின் உச்சியில் நீட்டிக் கொண்டிருக்கும் மெல்லிய சிறிய கிளைகளில் சிறு சிறு சிட்டுக்குருவிகள் அமர்ந்து கொண்டிருக்கும். காற்றில் அந்த மெல்லிய கிளைகள் ஆடும்போது அந்த குருவிகள் ஊஞ்சலாடுவது போல் இருக்கும். தினமும் அதிகாலையில் என்னை பள்ளிக்கு கூட்டிச் செல்லும் முன் தன் வாகனத்தை அந்த வீட்டின் முன் சாலையோரமாக சில நிமிடங்கள் நிறுத்தி அந்த காட்சியை பார்த்து ரசிக்கும் அத்தை எனக்கும் அதை காட்டி மகிழ்வார். உனக்கு தெரியமாட்டாரு, இப்பெல்லாம் சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை உலகத்துல ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே இந்த தொலைத்தொடர்பு டவர்களும் காணா போன மரங்களும் தாண்டா என்று ஆரம்பித்து அந்த குருவிகள் பற்றிய ஒரு ஈடுபாட்டை உண்டாக்குவார். அதன்பின் அந்த வீட்டை போல நம் வீட்டிலும் குருவிகளை வரவழைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதால் தானியங்களை தோட்டத்திலும் வீட்டின் முன்புறமும் தூவிவிட்டு விடுமுறை நாட்களில் அவற்றின் வருகைக்காக காத்திருப்போம். அவை சிறு சிறு கூட்டங்களாக வந்து நம் வீட்டு தானியங்களை கொத்தி தின்னும் காட்சி அந்த இளம் வயதில் சிலிர்ப்பூட்டுவதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில சமயம் தோட்டத்தில் தானியங்களை கொத்தி கொண்டிருக்கும் குருவிகளை அங்கு வரும் எலிகளும் அணில்களும் விரட்டி அடிப்பதும் உண்டு. தானியங்களை தூவிவிட்டு அவைகளை வரக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருப்பேன். அதையும் மீறி அவை வந்துவிட்டால் கடவுளையே திட்டுவேன். அத்தை சிரித்துக் கொண்டே சொல்வார், அருண், யா, சிட்டுக்குருவிங்களுக்கு மட்டும் இந்த தானியங்கள் இல்லடா, எலிக்கும் அணிலுக்கும் கூட இது சில நேரத்தில் தேவைப்படுது. போட்டி போட்டுக்கிட்டு குருவிகளெல்லாம் விரட்டிட்டு அந்த தானியங்களை எலியும் அணிலும் கூட அதை உணவாக்கிக்கலாம். அதுதான்டா இயற்கை. பிற்காலத்தில் சில நிகழ்வுகளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அத்தை கூறியதன் அர்த்தம் புரிய ஆரம்பித்தது. நான் சிட்டுக்குருவிகளின் வீட்டை பார்க்க வேண்டும் என்றதும் அத்தையின் முகம் வாடி போனது. அருண், எப்படி சொல்றதுன்னு தெரியல,
கடந்த பல மாதங்களா குருவி எல்லாம் அங்க இல்லடா, எல்லாம் அங்கிருந்து போயிருச்சுடா. அந்த வீடு பூட்டியே கிடக்குது. நான் இப்பெல்லாம் அந்த வீட்டை தாண்டி போறப்பெல்லாம் அந்த மூங்கில் மரக்கலையில ஒரு நாள் கூட குருவியெல்லாம் பார்த்தது இல்லடா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தான் அவங்க வீட்டில் வேலை செய்யற அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன். அப்பதான் அந்த பொண்ணு அதிர்ச்சியான அந்த செய்தியை சொன்னிச்சு. அந்த வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்களே, அவங்க ரெண்டு பேருக்கும் கோவிட் ஏற்பட்டு ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. கோவிட்னால அவங்க யாருனாலையும் அங்கே வர முடியல. அவங்களுடைய இறுதி சடங்கு கூட மருத்துவமனையிலேயே முடிச்சிட்டாங்கடா. உணவு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப ஏமாற்றத்தோடு அங்கிருந்து அந்த குருவிகள்லாம் பறந்து போயிருச்சான். என்னடா பண்ணுறது, கோவிட் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றி போட்டுருச்சுடா. எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டிற்கு வரும் முன்பே அத்தையோடு பழையபடி அந்த குருவிகளை சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தேன். பறந்து சென்ற அந்த குருவிகளுக்காக வருத்தப்படுவதா, இல்லை இறந்து போன அந்த இரு ஆன்மாகளுக்கு வருந்துவதா, எனக்கே தெரியவில்லை. அருண், கவலைப்படாத, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமான ஒன்று. உனக்கு தெரியாததாடா, எல்லாமே கடந்து போகும். ஆனால் அந்த குருவிங்களை என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் காலையில் நான் வாக்கிங் போகிறப்பெல்லாம் அந்த திடல் இருக்குல்ல, அங்கே கூட்டம் கூட்டமாக அப்படியே மரங்களில் கூடு கட்டி இருக்கியா. ஆனால் அதுங்க அப்படியே சாப்பாடு கிடைக்குமான்னு இறை தேடி இருக்கிறது என்னால் உணர முடியுது. நானும் அங்கே போகிறப்பெல்லாம் கொஞ்சம் தானியங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டுட்ருப்பேன். அத்தை, அப்படின்னா நாளைக்கு காலையில் நானும் நடைப்பயிற்சிக்கு வரட்டா? வாக்கிங் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க, சரியா? எனக்கு அப்பவே தெரியும் நீ கண்டிப்பா இதை தான் சொல்ல போறேன்னு என்று சிரித்தாள் அத்தை. வந்த இரண்டு நாட்களில் அம்மா மூன்று முறை அழைத்திருந்தார். முன்பு பேசியதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். அவரின் ஆதங்கம் புரிந்தாலும் கொஞ்சம் சலிப்பாகவே இருந்தது. மேலும் அத்தை கலகலப்பாக இருந்தாலும் அவ்வப்போது கொஞ்சம் சோர்வாகவும் ஆழ்ந்த சிந்தனையிலும் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அம்மா நிச்சயம் இதை அத்தையிடம் பேசியிருக்க வேண்டும். அருண், இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வந்துருவோமா? என் முகத்தை பார்த்து கொண்டே அத்தை கேட்டார். அப்பா வாங்கி போட்டிருந்த அந்த நிலம் இப்போது அழகான தோட்டமாக உருமாறி இருக்கிறது. தோட்டத்திற்கு நடுவே தங்குவதற்கு கச்சிதமாய் சகல வசதிகளோடு ஒரு வீடு. தோட்டத்தையும் வீட்டையும் பராமரிக்க மூன்று பணியாளர்கள், ஏராளமான பழமரங்களும் பூச்செடிகளும் என்று செழிப்பான தோட்டம். அத்தை இரு வாரங்களுக்கு ஒரு முறையாவது தன் வீட்டு பணிப்பெண் அல்லது நெருங்கிய தோழிகளோடு அங்கு சென்று தங்கி வருவதால் அவரின் கண்காணிப்பின் கீழ் நேர்த்தியாக
அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது என் வாழ்க்கைய நின்று நிதானமா ரசிச்சு உணர்வு பூர்வமா வாழ்றதுக்கு கூட எனக்கு வழி இல்லாத மாதிரி இருக்குது. அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன் இங்க வந்துடலான்னு. நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே அத்தை தேநீரை கலக்கி ஒரு கோப்பையை என்னிடம் நீட்டினார். உண்மைதான்ப்பா, ஆனா நடைமுறை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரியா. அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்கய்யா. இந்த முடிவு நீ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கோ, அப்ப நீ திரும்பி இங்க வந்துரு. இப்ப வேணாப்பா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா அத்தை, ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா இந்த முடிவு எடுத்தேன்னு தெரியுமா? நிச்சயமா 1 வருஷத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிரும். நான் அன்னைக்கு வாழ்ந்த அந்த வாழ்க்கைய என் குடும்பமும் என்னுடைய பிள்ளைங்களும் வாழணும், அவங்களும் அதை அனுபவிக்கணும். அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குத. அங்க இருந்தா இதெல்லாம் இருக்காது, ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கே நேரம் இருக்காது. அதனாலதான் நீங்க எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச இந்த அழகான வாழ்க்கை முறைய என்னுடைய குழந்தைகளுக்கும் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்களும் என் பக்கத்துல இருக்கணும். அவங்க வளர்ந்துட்டு பிறகு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழட்டும், அப்பெல்லாம் நான் கட்டுப்படுத்த மாட்டேன். ஆனா குழந்தை பருவம் அப்படின்றது என்ன மாதிரி அவங்களுக்கும் அர்த்தம் உள்ளதா, ஆரவாரம் இல்லாத ரொம்ப அமைதியான வாழ்க்கையா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அவங்க இங்க இருந்தாதான் சரியா இருக்கும். நீங்க எனக்கு வாழ்க்கையுடைய பரிமாணத்தை சொல்லிக் கொடுத்தது மாதிரி அவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் இங்க வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை தடவை வானத்துல அப்படியே மின்னிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள்ல நம்ம எண்ணி எண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் விடுங்க, நீங்களும் நானும் மழையில எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டிருக்கோம். நீங்க அந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க. அந்த மாதிரி எனக்கு பிறக்க போற பிள்ளைங்களுக்கும் அந்த சொர்க்கம் அமையணுத்த. பெருமிதத்தோடு நான் பேசுவதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த அத்தையின் முகம் பிரகாசமானது போல் தோன்றியது. நான் பேசியதில் இருந்த நியாயம் அவருக்கு புரிந்திருக்க வேண்டும். தோட்ட வீட்டிலிருந்து திரும்பும் போது அத்தை அவ்வளவு அதிகம் பேசவில்லை. அம்மாவையும் அப்பாவையும் எப்படி சமாளிப்பது என்ற கவலைதான் என்பது எனக்கு நன்றாக புரிந்தது. நிச்சயம் அவர்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கும். வாழ்வில் ஏற்படும் சில மாற்றங்கள் வலியை கொடுக்கலாம், ஆனால் காலம் அந்த வலியை நிச்சயம் மறக்க செய்யும், அல்லது வலியை தாங்க பழகிக் கொள்ளும் வலிமையையும் தரும். அன்றிரவு வீட்டை அடைத்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் முன்பு அத்தை என் கைகளை பற்றி கொண்டார். அருண், நான் உன்னை நல்ல மனுஷனா வளர்த்திருக்கண்டா என்று அத்தை மனம் நெகிழ்ந்து கூறியது என் கண்களை குளமாக்கி இருந்தன. இதுவரை டாக்டர் எம் மல்லிகா எழுதிய பாதைகள் மாறலாம் சிறுகதை கேட்டோம். குரல் தெய்வீகன் தாமரை செல்வன். தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.